அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த ஒரு மந்திரமும் இல்லாத ஒரு சூப்பரான ஒரு நம்பர் டெக்னிக் மட்டுமே வைத்து கொண்டு 3 நாட்கள்ல நாம விரும்பிய நபரை எப்படி நாம வசம் செய்யறது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதற்கு எந்த ஒரு மந்திரமும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால எந்த மதத்துல இருக்கிறவங்க வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இது வந்து ஒரு தாந்திரிகம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு. இது நீங்க யாருக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ட்ரை பண்ணலாம், காதலர்களுக்குள்ள ட்ரை பண்ணலாம், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், இந்த மாதிரி யாருக்கு வேணா இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க எந்த நபருக்காக இதை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த நபருக்கு கட்டாயமா உங்களை தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு யாருனே தெரியாத ஒரு நபருக்காக இதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ரிசல்ட் தராது. கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்குள்ள அறிமுகம் கட்டாயமா இருந்திருக்கணும். ஆல்ரெடி நீங்க பேசின நபருக்கு மட்டுமே இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ண முடியும். இந்த மெத்தட் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க பண்ணக்கூடிய அந்த நபருக்கு உங்க மேல ஏதாவது கோபம், வெறுப்பு இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா அந்த நபருக்கு உங்கள் மேல உண்மையான அன்பும் காதலும் ஏற்படும். உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களா முயற்சி எடுப்பாங்க. கணவன் மனைவி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால, காதலன் காதலர்கள் ஒரு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால, குடும்பத்துல உறவினர்கள் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைனால மனஸ்தாபங்களால பிரிஞ்சிருப்பாங்க. அது ரொம்ப நாளா நீண்டு போயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இரு நபர்களை பிரிக்கிறதுக்காகவோ அல்லது ஆல்ரெடி திருமணமான பெண்காகவோ ஆண்காகவோ இதை நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதனால உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்க விரும்பக்கூடிய இல்ல யாருக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபர் உங்களுடைய பக்கத்துல இருந்தாலும் சரி, பக்கத்து ஊர்ல இருந்தாலும் சரி, வெளி நாடுகள்ல இருந்தாலும் சரி, கட்டாயமா இந்த டெக்னிக் அவங்களுக்கு தாக்கத்தை உண்டாக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடிய காலங்கள்ல நீங்க ரொம்பவே சுத்தபத்தமா இருக்கணும். பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னா தீட்டு காலங்கள்ல இதை நீங்க முழுமையா தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ற நாள் பாத்தீங்க அப்படின்னா சாட்டர்டேவா இருக்கணும். இந்த மெத்தடை நீங்க சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா திங்கக்கிழமையோட இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த மெத்தடை நீங்க எந்த டைம்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தூங்க போறதுக்கு முன்னாடி இதை நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மெத்தட் உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, ஒரு எலுமிச்சப்பழம், ரெட் கலர் பென் ஒன்னு தேவைப்படுது. ரெட் கலர் பேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், இது ஒரு பெர்மனன்ட் மார்க்கர். அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எலுமிச்சப்பழத்து மேல எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம ஒரு எலுமிச்சப்பழத்தை பயன்படுத்த போறோம். அதனால 3 நாட்களுக்கு நமக்கு 3 எலுமிச்சப்பழங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. நீங்க வாங்கக்கூடிய எலுமிச்சப்பழம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், எந்த ஒரு கரும் புள்ளிகளும் இல்லாத ஒரு பழமா இருக்கணும். எதற்காக எலுமிச்சப்பழத்தை பயன்படுத்துறோம் அப்படின்னா, எலுமிச்சப்பழத்துல ஆகர்ஷ்ணேஷன் ரொம்பவே அதிகமா இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையாக கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தியும் இந்த எலுமிச்சப்பழத்திற்கு உண்டு. இப்போ நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெட்ல நீங்க உட்காந்துக்குங்க, இல்ல தரையில ஒரு துணி போட்டு அதன் மேல நீங்க உட்காந்துக்குங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா 2 மணி நேரம் கேப் கண்டிப்பா இருக்கணும். இப்போ எலுமிச்சப்பழத்துல ரெட் கலர் பேனாவால வச்சு ஒரு பக்கத்துல 786 அப்படின்ற ஒரு நம்பரை நீங்க எழுதணும். இப்போ பழத்தோட ஆப்போசிட் சைட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, யார வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். நீங்க என்ன நேம் அந்த பழத்துக்கு பின்னாடி எழுதணும் அப்படின்னா, எந்த நேம்ல அவங்கள அதிகமா கூப்பிடுவோம் வலது கை உள்ள வைத்துக் கொண்டு இறுக்கமாக நீங்க பிடித்துக் கொள்ளணும். இந்த 786 நம்பர் இருக்கிற பக்கம் உங்களுடைய உள்ளங்கைய தொட்டுற மாதிரி இருக்கணும். வலது கையில நீங்க எலுமிச்சப்பழத்தை இறுக்கமா பிடிச்சிட்டு இருப்பீங்க. இப்ப இடது கையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த முத்திரையை நீங்க செய்யணும். இந்த முத்திரையை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஆள் காட்டி விரல உங்களுடைய கட்டை விரலோட அடிப்பகுதியில அழுத்தம் கொடுத்த மாதிரி இருக்கணும். உங்களுடைய ஆள் காட்டி விரலோட உங்களுடைய கட்டை விரலோட நுனியும் மோந்திர விரல் மற்றும் நடுவிரலோட நுனியும் 3 ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கணும். சுண்டு விரல் நீண்டு இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். இது இதயத்திற்குரிய
சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்காக உதவுது. இப்போ இந்த மாதிரி முத்திரைய வச்சுட்டு உங்களுடைய மடி மேல, அதாவது இடது கால் மேல கை வச்சுக்கோங்க. இந்த முத்திரைய நார்மலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவசியம் உண்டாகும். பார்க்கக்கூடிய மனிதர்களை எல்லாருமே உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். குறிப்பிட்ட நபரை நினைத்து கொண்டு இந்த முத்திரையை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய மனதில உங்களால எளிமையாக இடம் பிடிக்க முடியும். உங்க மேல அவங்களுக்கு அன்பு உண்டாகும். குறிப்பிட்ட நபரை மட்டுமே பண்றதுக்காக தான் நாம எலுமிச்ச பழத்தையும் கூட நாம சேர்த்துக்கிறோம். இப்ப இந்த மாதிரி முத்திரை எல்லாமே வைத்துக் கொண்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் உங்களுக்கு வசியம் ஆகணுமோ அவங்களுடைய உருவத்தை மனதில் நினைத்து கொண்டு அவங்களுடைய பெயரை மட்டுமே ஒரு 10 நிமிடங்கள் நீங்க சொல்லிக் கொண்டே இருக்கணும். நார்மலா நீங்க அவங்கள எப்படி கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை வைத்துக் கொண்டு அவங்கள சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய பெயரை நீங்க உணர்வு பூர்வமா நீங்க சொல்லணும். பெயரை நீங்க சொல்லும் போது வாய் விட்டும் சொல்லலாம், மனதிற்குள்ளையும் சொல்லலாம். சப்போஸ் உங்களால அவங்களுடைய உருவத்தை மனதில் நினைக்க முடியல, கற்பனை பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னா அவங்களுடைய போட்டோவை பார்த்து கொண்டே பெயர்களை நீங்க சொல்லலாம். இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த எலுமிச்சை பழத்தை அவங்களுடைய தலைக்கணிக்கு அடியில வைத்துக் கொண்டு நீங்க தூங்கணும். எலுமிச்சை பழத்தை வச்சதுக்கு அப்புறமா உடனே நீங்க தூங்க தான் போகணும். எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்லயும் ஈடுபடக்கூடாது. போன் நோண்டுறது, டிவி பாக்குறது, டைம் வேற ஏதாவது நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு நீங்க தூங்கணும். மறுநாள் காலையில எழுந்து இந்த பழத்தை எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல ஏதாவது ஒரு இடத்துல தூக்கி போடலாம். அதாவது கிணறு, குளம், ஆறு, ஏரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல தூக்கி போட்டு வந்து தொடர்ந்து 3 நாட்கள் இதே மாதிரி பண்ணுங்க. 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேலே ரிசல்ட் கிடைச்சிட்டாலும் தொடர்ந்து 3 நாட்கள் கட்டாயமா நீங்க இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.